நல்லது செய்வோம் நல்லதை மட்டுமே செய்வோம் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் புகழ் மீடியாவின் அன்பு வணக்கங்கள் இருபத்தி ஆறு ஏழு இரண்டாயிரத்தி இருபதுக்கான ராசி பலன்கள் சார்வரி வருடம் ஆடி மாதம் பதினொன்றாம் தேதி ஜூலை மாதம் ஞாயிற்றுக்கிழமை நல்ல நேரம் காலை ஆறு பதினைந்து ஏழு பதினைந்து மாலை மூன்று பதினைந்து நான்கு பதினைந்து ராகுகாலம் நான்கு முப்பது ஆறு குளியை மூன்று நான்கு முப்பது யமகண்டம் பனிரெண்டு ஒன்று முப்பது சூலம் மேற்கு பரிகாரம் வெல்லம் திதி என்று பிற்பகல் பன்னிரண்டு பதினைந்து வரை சஷ்டி பின்பு சப்தமி நட்சத்திரம் என்று பிற்பகல் மூன்று நாற்பத்தி ஒன்று வரை அஸ்தம் பின்பு சித்திரை யோகம் என்று காலை ஆறு ஒன்று வரை மரண யோகம் பின்பு பிற்பகல் மூன்று நாற்பத்தி ஒன்று வரை அமிர்த யோகம் பின்பு சித்த யோகம் சந்திராசிரமம் போரட்டாத்தி மற்றும் உத்திரட்டாத்தி மேஷம் மேஷம் ராசி நேயர்கள் என்ற உறவினரின் செயலை தயவு செய்து விமர்சிக்க வேண்டாம் தொழிலில் உற்பத்தி விற்பனை தாமத கதையில்தான் இயங்குங்க லாபம் சுமாராகத்தான் இருக்கும் பெண்கள் அதிகம் பயன் தராத பொருட்களை வாங்க வேண்டாம் குடும்பத்தில் ஒற்றுமை பேணுவது அவசியம் அதே போல இன்று பழைய பாக்கிகள் வசூல் செய்வதில் வேகம் இருக்குங்க உத்தியோகத்தில் இருப்பவர்கள் திறமையாக செயல்பட்டு பணிகளை வெற்றிகரமாக செய்து முடித்து மேல் அதிகாரிகளுடைய நல்ல மதிப்பை பெறுவார்கள் தொழிலை விரிவுபடுத்தக்கூடிய எண்ணம் மேலோங்கும் உறவினர் வகையில் மட்டும் யாரையும் நீங்கள் தயவு செய்து குறை சொல்ல வேண்டாம் கூடுமானவரை செலவை கட்டுப்படுத்துவதற்கு முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் தனவரவு தான் இருக்கும் காதலர்களுக்கும் இன்றைய நாள் சிறப்பான நாளாகவே இருக்குங்க அதே போல் பேச்சில் எப்பொழுதுமே நிதானத்தை மட்டும் நீங்கள் கடைபிடிக்க வேண்டும் என்று முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது வெள்ளை நிறத்தில் ஆடை அணிவது ரொம்ப நல்லது வெள்ளை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தையே கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் இன்று தெய்வீக ஈடுபாட்டுடன் காரியங்களை செய்யுங்கள் இன்று ஞாயிற்றுக்கிழமை என்பதால் சூரிய பகவான் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு காரியத்தை செய்யுங்கள் காரியங்கள் அனைத்தும் ரொம்ப நிலப்படியாக நடந்து முடியும் என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஏழு மற்றும் ஒன்பது அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் மஞ்சள் நிறம் நட்சத்திர பலன்கள் அஸ்வினி என்று செயல்களில் வேகம் இருக்கும் பழைய பாக்கிகளை வசூல் செய்வீர்கள் பெண்களால் முன்னேற்றமான நாளாக இருக்கும் பரணி என்று சொன்ன சொல்லை நிறைவேற்றி காட்டுவீர்கள் நண்பர்களால் ஆதாயத்தை ஈட்டிக் கொள்வீர்கள் குடும்பத்தில் ஒற்றுமையுடன் நடந்து கொள்வீர்கள் கிருத்திகை ஆன்மீகத்தில் நாட்டம் சொல்லுங்க செய்யும் பணியில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்கள் வெற்றி மேல் வெற்றி வந்து குவியும் குடும்பத்தில் கலகலப்பான சூழல் இருக்கும் ரிஷபம் ரிஷபம் ராசி நேயர்கள் என்று பிடிவாத குணத்தால் அவ பெயர் கொஞ்சம் ஏற்படலாம் தொழிலில் அனுகூலத்தை பாதுகாக்க கூடுதலாக உழைப்பு தேவைப்படுங்க பிள்ளைகள் வழியில் செலவுகள் அதிகரிக்கும் வாகன பாதுகாப்பில் கூடுதல் கவனம் வேண்டும் பெற்றோரின் ஆலோசனை வளர்ச்சிக்கு வழிவகுக்கும் என்று குடும்பத்தில் இருந்த டென்ஷன் விலகும் கணவன் மனைவிக்கு இடையே நெருக்கம் இருக்கும் சகோதரர் மூலம் நன்மை உண்டாகும் பிள்ளைகள் எதிர்காலம் குறித்து சிந்தனை மேலோங்கும் உறவினர்கள் நண்பர்களின் உதவியும் கிடைக்குங்க தூர தேசத்து நண்பர்களால் நல்ல முன்னேற்றமான தகவல்கள் வந்து சேரும் கடினமான உழைப்பு இருக்கும் அதனால் உடல் சோர்வு கூடும் உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்திடுங்கள் சரியான உணவு வகைகளை எடுத்துக் கொள்ளுங்கள் ஆரோக்கியம் தாங்க நம்ம வாழ்க்கையில மிக முக்கியமானது என்று காதலர்கள் பேச்சில் எந்த விதத்திலும் கடுமை காட்டாமல் நடந்து கொள்ள வேண்டும் முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது ஆரஞ்சு நிறத்தில் ஆடை அணிவது ரொம்ப நல்லது ஆரஞ்சு நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தையே கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் இன்று ஞாயிற்றுக்கிழமை என்பதால் சூரிய பகவான் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொள்ளுங்கள் காரியங்கள் அனைத்தும் ரொம்ப நல்லபடியாக நடந்து முடியும் என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஏழு மற்றும் எட்டு அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு மற்றும் வெள்ளை நிறம் நட்சத்திர பலன்கள் கருத்தியை குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் சரியாகுங்க பிள்ளைகள் வழியில் செலவுகள் கொஞ்சம் அதிகரிக்கும் பெரியோரின் ஆலோசனை பரிபூர்ணமாக கிடைக்கும் ரோகிணி என்று பிடிவாத குணத்தை மட்டும் தயவு செய்து விட்டுவிடுங்கள் பேச்சில் கொஞ்சம் நிதானத்தை கடைபிடியுங்கள் கடுமையான உழைப்பு இன்றி இருக்கும் மெருகு சிரிஷம் என்று தொழிலுக்காக கடுமையாக உழைப்பீர்கள் வாகன செலவு கொஞ்சம் ஏற்படும் கணவன் மனைவிக்கிடையே அன்பு இருக்கும் என்று திடீரென்று கோபமும் கொஞ்சம் தலை பார்த்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் மிதுனம் மிதுனம் ராசி நிகர்கள் என்று பெரியவர்களின் அன்பும் ஆசியும் கிடைக்கும் தொழிலில் உற்பத்தி விற்பனை முன்னேற்றம் பெறுங்க பண வரவும் நன்மையை கொடுக்கும் பெண்களுக்கு நீண்ட நாள் விருப்பங்கள் நிறைவேறும் எதிர்பார்த்த சுப செய்தி உங்களை தேடி வரக்கூடும் திறமையாக பேசுவதன் மூலம் காரிய அனுகூலம் உண்டாகும் தெளிவான சிந்தனை இருக்கும் மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றம் இருக்குங்க கல்வி பற்றிய சிந்தனை இருந்து கொண்டே இருக்கும் மனதில் உற்சாகம் பிறக்கும் உடல் ஆரோக்கியம் கூட ரொம்ப நல்லபடியாகவே இருக்குங்க எந்த ஒரு தொழிலிலும் நல்ல முன்னேற்றம் இருக்கும் ஆனால் தொழிலுக்காக நீங்கள் அலைய வேண்டியிருக்கும் பார்த்து கொள்ளுங்கள் சரியான நேரத்திற்கு உணவை எடுத்துக் கொள்ளுங்கள் அதே போல் பேச்சில் எப்பொழுதுமே நிதானத்தை கொஞ்சம் கடைபிடியுங்கள் கொடுக்கல் வாங்கலிலும் கவனமாக இருந்தால் எந்த பிரச்சனையும் இல்லைங்க மற்றவர் பார்வையில் படும்படி பணத்தை மட்டும் என்ன வேண்டாங்க என்ற முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடை அணிவது ரொம்ப நல்லது பச்சை நீரம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தையே கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் என்று சிவபெருமான் வழிபாட்டையும் சூரிய பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு காரியத்தை செய்யுங்கள் காரியங்கள் அனைத்தும் ரொம்ப நல்லபடியாகவே நடந்து முடியும் என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடகிழக்கு அதிர்ஷ்ட எண் ஆறு மற்றும் எட்டு அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு மற்றும் பச்சை நிறம் நட்சத்திர பலன்கள் மெருகு சிரிஷம் என்று மனம் உற்சாகமாக காணப்படும் உடல் ஆரோக்கியம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் உங்களுடைய திறமைகள் இன்று வெளிப்படும் திருவாதிரி எதிர்பார்த்த செய்திகள் வந்து சேரும் காதல் கைகூடும் நாளாக இருக்கும் நீண்ட நாள் விருப்பங்கள் நிறைவேறும் புனர்பூசம் என்று தொழிலில் சிறப்பான முன்னேற்றத்தை பெறுவீர்கள் பெரியவர்களின் அன்பும் ஆசியும் பெறுவீர்கள் தாராள தனவரவு வந்து சேருங்க கடகம் கடகம் ராசி நேயர்கள் என்று சிலரது பேச்சு உங்கள் மனதை சங்கடப்படுத்தக்கூடும் சொந்த பணியில் அக்கறை கொள்வது நல்லது தொழில் வியாபாரத்தில் சீரான லாபம் கிடைக்கும் முக்கிய செலவுக்காக சேமிப்பு பணம் செலவாகுங்க வாகனத்துல செல்லும் பொழுது பொறுமையாக செல்லுங்கள் கணவன் மனைவிக்கு இடையே விட்டு கொடுத்து செல்வது ரொம்ப நல்லது பிள்ளைகளிடம் பக்குவமாக நடந்து கொள்வது நன்மையை கொடுக்கும் உறவினர்கள் நண்பர்களின் வருகை இருக்கும் செய்தொழில் முன்னேற்றம் இருக்கும் உங்களுடைய சொல்லை நீங்கள் காப்பாற்றி விடுவீர்கள் மற்றவர்களுக்காக சில முக்கியமான உதவிகளையும் செய்து கொடுப்பீர்கள் அதனால் அனைவரும் உங்களை பாராட்டும்படி நீங்கள் நடந்து கொள்வீர்கள் மனம் மட்டும் கொஞ்சம் அலைப்பாய்ந்து கொண்டிருக்கும் அதை மட்டும் கவனத்தில் கொள்ளுங்கள் தேவையில்லாத விஷயத்திற்காக மன குழப்பம் மட்டும் அடைய வேண்டாம் காதலர்கள் கொஞ்சம் பொறுமையாக இருக்க வேண்டும் எந்தவித பிரச்சனையிலும் சிக்கிக்கொள்ள வேண்டாம் என்று முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது சிவப்பு நிறத்தில் ஆடை அணிவது ரொம்ப நல்லது சிவப்பு நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தையே கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் இன்று சூரிய பகவான் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொள்ளுங்கள் காரியங்கள் அனைத்தும் ரொம்ப நல்லபடியாக நடந்து முடியும் என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் இரண்டு மற்றும் ஏழு அதிர்ஷ்ட நீரம் சிவப்பு மற்றும் நீல நீரம் நட்சத்திர பலன்கள் புனர் என்று முக்கியமான முடிவுகள் எடுக்கக்கூடிய நாளாக இருக்கும் அதே போல செலவு கொஞ்சம் அதிகமாகத்தான் இருக்கும் வாகனத்தில் செல்லும் பொழுது பொறுமையாகத்தான் செல்ல வேண்டும் பூசம் என்று காதலில் பயப்படக்கூடிய சூழல் இருக்குங்க சிலர் உங்களுடைய மனதை சங்கடப்படுத்தும் வகையில் பேசுவார்கள் பொறுத்து கொள்ளுங்கள் கணவன் மனைவிக்கு இடையே அன்பு இருக்கும் ஆயில்யம் என்று எதையும் பக்குவமாக பேசி மற்றவரிடம் புரிய வைப்பது நல்லதுங்க தேவையில்லாத மனக்குழப்பத்தில் மட்டும் இருக்க வேண்டாம் உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் கொள்ளுங்கள் தொழில் வியாபாரத்தில் சீரான லாபமே வந்து சேரும் சிம்மம் சிம்மம் ராசி நேயர்கள் என்று உங்களுடைய பணியில் திறமையை வளர்த்துக் கொள்வீர்கள் தொழில் வியாபாரத்தில் வருமானம் சிறப்பாகவே இருக்கும் தாயின் தேவையை அறிந்து நிறைவேற்றுவீர்கள் உறவினர் வருகையால் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலைக்கும் அரசு வகையில் ஆதாயம் இருக்குங்க தொழில் வியாபாரம் தொடர்பாக அலைய வேண்டியிருக்கும் அலைச்சலை மட்டும் கண்டிப்பாக நீங்கள் கட்டுப்படுத்த வேண்டும் வாடிக்கையாளர்களிடம் அனுசரித்து பேச வேண்டும் அனைவரையும் இன்று அனுசரித்து தான் செல்ல வேண்டும் முக்கிய முடிவுகள் எடுக்கும் பொழுது கொஞ்சம் தடுமாற்றம் ஏற்படலாம் அதனால் பெரியோர்களிடம் கொஞ்சம் கேட்டு செய்யுங்கள் அவரிடம் கேட்டு பரிபூர்ணமான ஆலோசனையை பெறுங்கள் கணவன் மனைவி இருவரும் எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் பேசி தீர்த்து கொள்வது ரொம்ப நல்லதுங்க முக்கிய முடிவுகளை மனைவியிடமும் ஆலோசித்து இடுங்கள் என்று உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்கள் சரியான உணவு வகைகளை எடுத்துக் கொண்டுங்கள் உடல் ஆரோக்கியமாக இருந்தாலே அனைத்து விஷயங்களிலும் முன்னேற்றம் இருக்குங்க மனதையும் அதே போல அமைதியாக வைத்துக் கொள்ள முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் என்று காதலர்களுக்கு எந்த விதத்திலும் பிரச்சனை இல்லைங்க இருந்தாலும் பேச்சில் மட்டும் எப்பொழுதுமே நிதானத்தை கடைபிடிக்க வேண்டும் என்று முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது சிவப்பு நிறத்தில் ஆடை அணிவது ரொம்ப நல்லது சிவப்பு நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தையே கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் என்று சூரிய பகவான் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொள்ளுங்கள் காரியங்கள் அனைத்தும் ரொம்ப நல்லபடியாக நடந்து முடியும் என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஒன்று மற்றும் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் வெள்ளை நிறம் நட்சத்திர பலன்கள் மகம் என்று மன தடுமாற்றம் கொஞ்சம் இருக்கும் பேச்சில் நிதானம் என்பது வேண்டும் சில விஷயங்களில் ரொம்ப கவனம் வேண்டும் பூரம் என்று உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்கள் அனைவரையும் அனுசரித்து செல்லுங்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலைத்து இருக்குங்க உத்திரம் என்று தொழில் வியாபாரத்தில் வருமானம் சிறப்பாக இருக்கும் அதே போல தொழிலை விரிவுபடுத்துவதற்காக அலைய வேண்டியிருக்கும் சரியான நேரத்திற்கு உணவை எடுத்துக் கொள்ளுங்கள் அது போதும் கன்னி கன்னி ராசி நேயர்கள் என்று பொது பணிகளில் ஆர்வமுடன் ஈடுபடுவீர்கள் தொழில் வியாபாரம் மேம்பட நண்பரின் ஆலோசனை உங்களுக்கு உதவும் வருமானத்தை விட செலவு தாங்க இன்னைக்கு இருக்கும் பணியாளர்கள் பணி சுமைக்கு ஆளாக கூடும் அறிமுகம் இல்லாதவரிடம் தயவு செய்து நெருக்கம் வேண்டாங்க காரிய தடை நீங்கும் மன அமைதி ஏற்படும் வாழ்க்கை கொஞ்சம் சிறப்படையும் கட்டுப்பாடு இல்லாமல் சுதந்திரமாக செயலாற்ற வேண்டும் என்ற எண்ணங்கள் அதிகரிக்கும் திடீர் கோபம் மட்டும் அவ்வப்போது வருங்க கோபத்தை நீங்கள் கண்டிப்பாக கட்டுப்படுத்தி தான் ஆக வேண்டும் பேச்சில் கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிவுங்கள் அனைவரையும் கூடுமானவரை அனுசரித்து செல்லுங்கள் மற்றவர்களை தயவு செய்து குறைகள் ஏதும் சொல்ல வேண்டாம் என்று காதலில் பயப்படக்கூடிய சூழலும் இருக்குங்க திருமணத்திற்காக காத்து இருந்தவர்களுக்கு நல்ல பலன்கள் என்று வந்து சேரும் அதாவது நல்ல செய்திகள் கிடைக்கக்கூடும் தொழில் வியாபாரத்தை விரிவுபடுத்த சில முன்னேற்றமான முயற்சிகளையும் எடுப்பீர்கள் காதலர்கள் எந்த விதத்திலும் வாக்குவாதத்தில் மட்டும் ஈடுபட வேண்டாம் என்று முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது இளம் பச்சை நிறத்தில் ஆடை அணிவது ரொம்ப நல்லது இளம் பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தையே கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் என்று சூரிய பகவான் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொள்ளுங்கள் காரியங்கள் அனைத்தும் ரொம்ப நல்லபடியாகவே நடந்து முடியும் என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு அதிர்ஷ்ட இரண்டு மற்றும் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் இளம் பச்சை நிறம் நட்சத்திர பலன்கள் உத்திரம் என்று கோபம் கொஞ்சம் அதிகமாக இருக்குங்க மனதை கூடுமானவரை அமைதியாக வைத்துக் கொள்ளுங்கள் மாலை நேரங்களில் தியானம் போன்றவற்றில் ஈடுபடுங்கள் அஸ்தம் நிதி மேலாண்மையில் கவனம் இருக்கட்டும் அறிமுகம் இல்லாதவரிடம் பழக்க வழக்கங்கள் வேண்டாம் பொது காரியங்களில் ஈடுபாடு அதிகரிக்கும் சித்திரை நண்பர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள் மனதில் அமைதி இருக்குங்க குடும்பத்தை பற்றிய சிந்தனை மேலோங்கும் பிள்ளைகளை பற்றிய கவலை இருந்து கொண்டே இருக்கும் துலாம் துலாம் ராசி நியர்கள் என்று உங்களுடைய திட்டம் நிறைவேறுவதற்கு முன் அதை யாரிடமும் நீங்கள் சொல்ல வேண்டாம் அதாவது கண்டிப்பாக நீங்கள் ரகசியங்களை பகிர்ந்து கொள்ள வேண்டாம் தொழில் வளர்ச்சிக்கான வாய்ப்பு கிடைக்கும் மிதமான பணவரவு இருக்குங்க பணியாளர்கள் பணி விஷயமாக வெளியூர் செல்லக் கூடுங்க பெண்கள் குடும்ப நலனுக்காக பாடுபடுவார்கள் எதிலும் எச்சரிக்கையும் கவனமும் வேண்டும் தொழில் வியாபாரம் சிறப்படையும் புதிய ஆர்டர்கள் பெறுவதில் உற்சாகமாக ஈடுபடுவீர்கள் உங்களுடைய நிதி மேலாண்மையும் நீங்கள் பெருக்கிக் கொள்வீர்கள் என்று வசதி வாய்ப்புகள் பெருகுங்க பொருளாதாரம் மிக சிறப்பாக இருப்பதால் மன மகிழ்ச்சி கொள்வீர்கள் திருமணத்திற்காக வரன் பார்த்தவர்கள் என்று நல்ல செய்திகளை பெறுவார்கள் அதே குடும்பத்தில் கலகலப்பான சூழல் இருக்கும் பெரியோரின் ஆலோசனையும் அன்பும் கிடைக்கும் முக்கிய முடிவுகளை எடுக்கும் பொழுது கொஞ்சம் ஆலோசனை செய்யுங்கள் அது போதுங்க உடல் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை எந்தவித பிரச்சனையும் இல்லைங்க ரொம்ப சுமூகமாகவே இருக்கு காதலர்களுக்கும் இன்றைய நாள் ரொம்ப சுமுகமான நாளாகவே இருக்கும் என்று முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது இளம் சிவப்பு நிறத்தில் ஆடை அணிவது நல்லதுங்க இளம் சிவப்பு உங்களுக்கு அதிர்சத்தையே கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் இன்று சூரிய பகவான் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொள்ளுங்கள் காரியங்கள் அனைத்தும் ரொம்ப நல்லபடியாக நடந்து முடியும் என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் ஒன்று மற்றும் ஏழு அதிர்ஷ்ட நிறம் இளம் சிவப்பு மற்றும் நீலன் நிறம் நட்சத்திர பலன்கள் சித்திரை என்று எந்த ஒரு விதத்திலும் வாக்குவாதங்கள் ஏதும் வேண்டாம் ஆனால் பணவரவு வரவு மிதமாகத்தான் இருக்கும் கால தாமதத்துடன் சில காரியங்கள் நடக்கும் திட்டங்களை தீற்றி காரியங்களை செய்து முடிப்பீர்கள் சுவாதி என்று எதிலும் எச்சரிக்கை என்பது கண்டிப்பாக வேண்டுங்க உடல் ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனமாகத்தான் இருக்க வேண்டும் தொழில் வியாபாரம் சிறப்படையும் விசாகம் என்று குடும்பத்தில் கலகலப்பான சூழல் இருக்கும் பண வரவு கூட ஓரளவு நன்மையை கொடுக்கும் முக்கிய முடிவுகள் போது மட்டும் கொஞ்சம் குடும்பத்தாரிடம் கலந்து ஆலோசித்து எடுப்பது நல்லதுங்க விருச்சிகம் விருச்சிகம் ராசி நீயர்கள் என்று அடுத்தவர் வியக்கும் விதத்தில் செயல்படுவீர்கள் தொழிலில் உபரி வருமானம் கிடைக்கும் மனைவி விரும்பிய பொருட்களை வாங்கி கொடுப்பீர்கள் பணியாளர்கள் பணியிடத்தில் செல்வாக்கு பெறுவார்கள் வீண் அலைச்சல் மனக்குழப்பம் உண்டாகலாம் பணவரவு இருக்கும் எழுபறியான காரியங்கள் சாதகமாக முடியும் எதிலும் கூடுதல் கவனத்துடன் செயல்படுவது நல்லதுங்க என்று பொறுமையை மட்டும் நீங்கள் இழக்க வேண்டாம் மற்றவரிடம் உரையாடும் பொழுது கோபம் கொள்ள வேண்டாம் யாரிடமும் எதையும் எதிர்பார்த்து கொண்டிருந்து செய்ய வேண்டாம் மற்றவரிடம் பொறுப்புகளை ஒப்படைக்க வேண்டாம் கண்டிப்பாக இந்த விஷயங்களை எல்லாம் நீங்கள் கடைபிடிக்க வேண்டும் கூடுமானவரை மனதை நீங்கள் உற்சாகமாக வைத்துக் கொள்வதற்கு முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் மாலை நேரங்களில் பாடலை ரசியுங்கள் அதே போல நடைப்பயிற்சி போன்றவற்றை மேற்கொள்ளுங்கள் பெண்களுக்கு இன்றைய நாள் சிறப்பான நாளாக தாங்க இருக்கும் எந்த விதத்திலும் உங்களுக்கு முன்னேற்றமே ஏற்படும் அதே போல வசீகரமான பேச்சால் காரியங்களில் முன்னேற்றமும் புதியதாக காதலில் வயப்படக்கூடிய சூழலும் இருக்கும் காதலருக்கு கொஞ்சம் இழுபறியான சூழலில் இருக்கும் அதனால் பேச்சில் நிதானத்தை கண்டிப்பாக தான் ஆக வேண்டும் என்று முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது வெள்ளை நிறத்தில் ஆடை அணிவது ரொம்ப நல்லது வெள்ளை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தையே கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் என்று சூரிய பகவான் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு காரியத்தை செய்யுங்கள் காரியங்கள் அனைத்தும் ரொம்ப நல்லபடியாகவே நடந்து முடியும் என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் நான்கு மற்றும் ஏழு அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் நீல நிறம் நட்சத்திர பலன்கள் விசாகம் என்று காரியங்களில் கவனமாக செயல்படுங்கள் திடீரென்று மன குழப்பங்கள் கொஞ்சம் இருக்கும் அதே போல வீண் அலைச்சலும் இருக்கும் அனுஷம் என்று எந்த ஒரு முயற்சியிலும் முன்னேற்றமே இருக்குங்க ஆனால் பொறுமையை மட்டும் விடார்கள் இழுபறியான காரியங்கள் நல்லபடியாக நடந்து முடியும் கேட்டை என்று பெண்களுக்கு சிறப்பான நாளாக இருக்கும் எதிலும் முன்னேற்றம் இருக்கும் தடையாக இருந்த காரியமும் நல்லபடியாக நடந்து முடியும் ஆனால் கொஞ்சம் கூடுதல் கவனத்துடன் எதிலும் செயல்படுங்கள் அது போதும் தனுசு தனுசு ராசி நேயர்கள் என்று மனதில் உதித்த எண்ணம் செயல் வடிவம் பெறுங்க நண்பரின் உதவி வேப்பை கொடுக்கும் அளவில் இருக்கும் தொழிலில் உற்பத்தி விற்பனையின் அளவு அதிகரிக்கும் வருமானமும் திருப்திகரமாகவே இருக்கும் பெண்கள் கலை அம்சம் நிறைந்த பொருட்களை வாங்கக்கூடும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் குறிக்கோள் இன்றி வேலை செய்ய வேண்டி இருக்கும் உத்தியோகம் தொடர்பான இடமாற்றம் உண்டாகலாம் குடும்பத்தில் எதிர்பாராத திடீர் செலவுகள் கொஞ்சம் ஏற்படலாம் உங்களுடைய நிதி மேலாண்மையில் கவனமாக இருங்கள் மற்றவரிடம் பேசும் பொழுது ரொம்ப கவனமாக பேசுங்கள் உடல் ஆரோக்கியத்தில் எப்பொழுதும் போலவே எச்சரிக்கையாகவே இருங்கள் சரியான உணவு வகைகளை எடுத்துக்கொண்டு மாலை நேரங்களில் நடைபயிற்சி போன்றவற்றை மேற்கொள்வது ரொம்ப நல்லதுங்க அதே மன நிம்மதி பெறுவதற்கு தியானம் போன்றவற்றில் ஈடுபடுவது நல்லது புதிய முயற்சிகள் ஏதேனும் இருந்தால் இப்போதைக்கு கண்டிப்பாக வேண்டாம் பொறுமையாக இருக்க வேண்டும் நமக்கான நேரம் மறுவரை கண்டிப்பாக காத்திருக்க வேண்டும் என்று காதலர்கள் எந்த விதத்திலும் முன்னேற்றமே அடைவீர்கள் சிறப்பான சூழல் இருக்குங்க முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது மஞ்சள் நிறத்தில் ஆடை அணிவது ரொம்ப நல்லது மஞ்சள் நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தையே கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் இன்று சிவபெருமான் வழிபாட்டையும் சூரிய பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு காரியத்தை செய்யுங்கள் காரியங்கள் அனைத்தும் ரொம்ப நல்லபடியாக நடந்து முடியும் இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் ஒன்று மற்றும் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் மற்றும் வெள்ளை நீரம் நட்சத்திர பலன்கள் மூலம் என்று கோபத்தை கண்டிப்பாக கட்டுப்படுத்த வேண்டும் மன அமைதியை உருவாக்கி கொள்ள வேண்டும் பேச்சில் நிதானம் என்பது கண்டிப்பாக வேண்டும் போராடம் என்று மாணவர்களுக்கு சிறப்பான நாளாக இருக்கும் எதிலும் முன்னேற்றம் ஏற்படும் மனதில் புத்துணர்ச்சி உண்டாக்கும் உத்திராடம் உங்களுடைய செயலில் இன்று வேகம் அதிகரிக்கும் மனம் புத்துணர்ச்சியுடைய காணப்படும் எல்லாவற்றிலும் அனுகூலமான நாளாக இருக்குங்க இன்று மாணவர்களுக்கு சிறப்பான நாளாகவே இருக்கும் மகரம் மகரம் ராசி நேயர்கள் என்று மனதில் புத்துணர்ச்சி மேலோங்கும் தொழிலில் இருந்த தாமதம் விலகி உற்பத்தி விற்பனை சிறப்பாக இருக்கும் ஆதாயம் கொடுங்க மாமன் மைத்துனர் உதவிகளை செய்வார்கள் பெண்களுக்கு இன்றைய நாள் முன்னேற்றமான நாளாக இருக்கும் யோகமான சூழ்நிலைகள் அமையும் கோபத்தை மட்டும் தயவு செய்து கட்டுப்படுத்தி கொண்டு அமைதியை கடைப்பிடிப்பதன் மூலம் எல்லாவற்றிலும் வெற்றி இருக்கும் டென்ஷனை குறைத்து கொண்டாலே போதுமானதுங்க என்று எதையும் ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து செய்யுங்கள் அது போதும் அதே போல மாலை நேரங்களில் மனதை அமைதியாக வைத்துக் தியானம் போன்றவற்றில் ஈடுபடுங்கள் உடல் ஆரோக்கியம் சீராகத்தான் இருக்கும் தொழிலில் புதிய யுக்திகளை கையாண்டு முன்னேற்றமான சூழ்நிலையை பெறுவீர்கள் மனதை மட்டும் கூடுமானவரை நிதானமாக வைத்துக் கொள்வதற்கு பயிற்சிகளை மேற்கொள்ளுங்கள் மற்றவரிடம் உரையாடும் பொழுது கோபம் இல்லாமல் பேசுங்கள் வாடிக்கையாளர்களை தயவு செய்து அனுசரித்து செல்லுங்கள் அதே போல கொடுக்கல் வாங்கல் விஷயங்களிலும் ரொம்ப கவனமாகவே நடந்து கொள்ளுங்கள் எந்த ஒரு வேலையிலும் அலட்சியில் மட்டும் தயவு செய்து காட்ட வேண்டாம் அலட்சியம் இல்லாமல் காரியங்களை செய்தாலே போதுமானதுங்க காதலர்களுக்கு எந்த விதத்திலும் இன்று சிறப்பான நாளாகவே இருக்கும் முன்னேற்றம் கூடும் என்று முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது இளம் பச்சை நிறத்தில் ஆடை அணிவது ரொம்ப நல்லது இளம் பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தையே கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் இன்று சூரிய பகவான் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொள்ளுங்கள் காரியங்கள் அனைத்தும் ரொம்ப நல்லபடியாக நடந்து முடியும் என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் இரண்டு மற்றும் ஏழு அதிர்ஷ்ட நீரம் இளம் பச்சை மற்றும் நீல நிறம் நட்சத்திர பலன்கள் உத்திராடம் என்று மனதை நிதானமாக வைத்துக் கொள்ளுங்கள் ஆதாயம் சீராக இருக்கும் தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் இருக்கும் திருவோணம் என்று மனதில் புத்துணர்ச்சியுடன் காணப்படுவீர்கள் பெண்களுக்கு இன்று யோகமான நாளாக அமையும் எல்லாவற்றிலும் அனுகூலம் உண்டாகும் அவ்விட்டம் என்று சொன்ன சொல்லை நிறைவேற்றி காட்டுவீர்கள் ஆனால் நீங்கள் கண்டிப்பாக கோபத்தை மட்டும் கட்டுப்படுத்தி தான் ஆக வேண்டும் வாகனத்தில் செல்லும் பொழுது பொறுமையாக செல்ல வேண்டும் கும்பம் கும்பம் ராசி நேயர்கள் என்ற குடும்பத்தில் சுப நிகழ்வுகளை பற்றிய பேச்சுவார்த்தை நடக்கும் தொழில் வியாபாரம் செழித்து வளரும் பண வரவும் சிறப்பாக இருக்கும் உங்களுடைய வாழ்க்கை தரமும் இன்று உயரும் நண்பருடன் விருந்து விழாவில் பங்கேற்க கூடும் பெண்கள் தாய் விட்டாரின் தேவையை அறிந்து உதவிகளை செய்வீர்கள் எல்லா வகையிலுமே உங்களுக்கு நன்மை இருக்குங்க எதிலும் சாதகமான பலனே இருக்குங்க மற்றவர்களுக்கு உதவிகளை செய்து அதன் மூலம் நல்ல மதிப்பை பெறுவீர்கள் உடல் ஆரோக்கியம் நல்லபடியாக இருக்கும் மனமும் அமைதியாக இருக்கும் உள்ளம் உற்சாகமாக காணப்படும் பணவரவும் திருப்தியை கொடுக்கும் காதலர்களுக்கும் இன்றைய நாள் மிக சிறப்பான நாளாகவே இருக்குங்க புதியதாக காதலில் பயப்படக்கூடிய சூழலும் இருக்குங்க என்று முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது இளம் மஞ்சள் நிறத்தில் ஆடை அணிவது ரொம்ப நல்லது இளம் மஞ்சள் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தையே கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் என்று சூரிய பகவான் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொள்ளுங்கள் காரியங்கள் அனைத்தும் ரொம்ப நல்லபடியாகவே நடந்து முடியும் என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து மற்றும் ஒன்பது அதிர்ஷ்ட நிறம் இளம் மஞ்சள் மற்றும் நீல நட்சத்திர பலன்கள் அவிட்டம் என்று உடல் ஆரோக்கியம் சீராக இருக்கும் அவ்வப்போது திடீரென்று கோபம் மட்டும் தலைதூக்கும் உங்களுடைய வாழ்க்கை தரம் என்று உயரும் சதயம் என்று கண்டிப்பாக பொறுமை வேண்டும் நிதானமாக இருந்தால் காரியத்தில் வெற்றி ஏற்படும் தொழில் வியாபாரம் செழித்து வளரும் உங்களுடைய பொருளாதாரம் உயரும் போரட்டாத்தி என்று பொறுமையை கடைபிடியுங்கள் வாகனத்தில் செல்லும் பொழுது பொறுமையாக செல்லுங்கள் குடும்பத்தில் கலகலப்பான சூழல் இருக்கும் தொழிலில் சாதகமான பலனை பெறக்கூடும் மீனம் மீனம் ராசி நேயர்கள் என்று உங்களுடைய பேச்சு செயலில் கண்டிப்பாக நிதானத்தை பின்பற்ற வேண்டும் தொழிலில் அளவான உற்பத்தி விற்பனை தான் இருக்கும் லாபம் சுமாராகத்தான் இருக்கும் என்று உங்களுக்கு சந்திராஷ்டம் தினம் தொடங்குவதால் கொஞ்சம் பொறுமையாகவே நீங்கள் செயல்பட வேண்டும் புதிய முயற்சிகளை முற்றிலும் தவிர்க்க வேண்டும் பணியாளர்கள் பணி சுமையை திறம்பட சமாளிப்பார்கள் பெண்கள் செலவில் சிக்கனத்தை கண்டிப்பாக கடைபிடித்துதான் ஆக வேண்டும் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் குறைபாடு இருக்கும் சரியான உணவு வகைகளை எடுத்து உண்ணுங்கள் எல்லா வகையிலும் நன்மை கிடைப்பதற்கு கடுமையாக உழைக்க வேண்டியிருக்கும் எதிலும் சாதகமான பலன் கிடைப்பதற்கு மற்றவருடைய உதவியும் தேவைப்படும் மற்றவரிடம் கூடுமானவரை அன்பாக நடந்து கொள்ளுங்கள் மற்றவரை தயவு செய்து குறைகள் ஏதும் சொல்ல வேண்டாம் என்று எதை பற்றியோ சிந்தித்துக் கொண்டே இருப்பீர்கள் தயவு செய்து மன குழப்பத்திற்கு மட்டும் இடம் கொடுக்க வேண்டாம் தூர தேசத்து உறவினர்களால் நல்ல செய்திகள் வந்து சேருங்க யாருக்கும் இன்று வாக்குறுதிகள் ஏதும் கொடுக்க வேண்டாம் பஞ்சாயத்துகளில் கண்டிப்பாக தலையிட வேண்டாம் ஜாமீன் கையெழுத்து ஏதும் போட வேண்டாம் மற்றவர் பார்வையில் பணம் கண்டிப்பாக எண்ண வேண்டாம் இந்த விஷயங்களாம் எல்லாம் நீங்க கண்டிப்பாக கடைப்பிடித்துதான் ஆக வேண்டும் வீண் அலைச்சலை முற்றிலும் தவிர்ப்பதற்கு முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் ஆதாயம் வரக்கூடிய செயலில் மட்டும் இறங்கி வேலை செய்யுங்கள் அது போதுங்க அரசு வகையில சில பிரச்சனைகள் எழக்கூடும் பொறுமையாக எதையும் நீங்கள் சந்திப்பது நல்லது என்று காதலர்கள் எந்த விதத்திலும் வாக்குவாதத்தில் ஈடுபட வேண்டாம் வாக்குவாதங்கள் செய்யாமல் இருந்தாலே போதுமானதுங்க என்ற முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது இளம் மஞ்சள் நிறத்தில் ஆடை அணிவது ரொம்ப நல்லது இளம் மஞ்சள் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தையே கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் இன்று சூரிய பகவான் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு காரியத்தை செய்யுங்கள் காரியங்கள் அனைத்தும் ரொம்ப நல்லபடியாக நடந்து முடியும் இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடகிழக்கு அதிர்ஷ்ட எண் ஆறு மற்றும் எட்டு அதிர்ஷ்ட நிறம் இளம் மஞ்சள் மற்றும் வெள்ளை நிறம் நட்சத்திர பலன்கள் போரட்டாத்தி என்று உடல் ஆரோக்கியத்தில கொஞ்சம் கவனம் கொள்ளுங்கள் வாகனத்தில் செல்லும் பொழுது பொறுமையாக செல்லுங்கள் வாக்குறுதிகள் ஏதும் கொடுக்க வேண்டாம் ஒத்திரட்டாத்தி நிதானம் என்பது கண்டிப்பாக வேண்டும் மற்றவர்களுக்கு உதவிகள் செய்யக்கூடிய எண்ணங்கள் மேலோங்கும் தொழிலில் அளவான உற்பத்தியே இருக்குங்க கால தாமதத்துடன் தான் தனவரவு வந்து சேரும் ரேவதி என்று பொறுமை என்பது ரொம்ப முக்கியம் அனைவரிடமும் கூடுமானவரை அன்பாகவே பழகுங்கள் சரியான நேரத்திற்கு உணவை எடுத்துக்கொள்ளுங்கள் உங்களுடைய பேச்சில் நிதானம் என்பது கண்டிப்பாக வேண்டும் நண்பர்களே அடுத்த வீடியோ பதிவினை தேர்வு செய்வதற்கு முன் புகழ் மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நன்றி தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்